ஹலோ கைஸ் கைஸ், இந்த வீடியோ மெயினாக யாருக்காக அப்படின்னா, ஆக்சுவலாக நான் வந்து பேங்கிங் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த ஏரியாவில் வந்து பேங்கிங் ரிலேட்டடாக பார்த்திங்க அப்படின்னா எனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பிடிச்சிருக்கு. ஸோ அதில் நான் பாஸ் 1 இயராக ப்ரிப்பேர் பண்ணுறேன், இல்லை நான் ஃப்ரெஷராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நான் முன்னாடி இருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னாலும், இல்லை இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஆக்சுவலாக மெயினாக பார்த்திங்க அப்படின்னா, ஒரு எந்த ஏரியாவில் இருந்தால் எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே வந்து வேகன்சிஸ்லாம் கண்டிப்பாக நான் வரும், நீங்கள் படிங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்ல தான் செய்வாங்க. ஸோ ஆனால் டு பி ஃப்ராங்க் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வேகன்சிஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும், எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும், இலெக்ஷன் வர்றதுனால கண்டிப்பாக வேகன்சிஸில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா இந்த கவர்மெண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து நாங்கள் இவ்வளோ பேர்த்துக்கு வந்து வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அதனால் பாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா, பேங்கிங்கில் வேகன்சிஸ் கம்மியாகிட்டே தான் இருக்கு. பட் மெராக்குலஸ்லி லாஸ்ட் இயர் தான் ஐபிபிஎஸ் பிஓ பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து இப்போ நிறைய பேர் ஹோப்போட வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் நிறைய வேகன்சிஸ் வந்து கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக இதை எதுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஒரு பீரியட் கண்டிப்பாக டஃப்பான பீரியட், ஒரு எக்ஸாம் இல்லாத பீரியட் வந்து ஒரு டஃப்பான பீரியடாக இருக்கும். அதை நம்ம டேக்கிள் பண்ணி போகிறது, பிகாஸ் எக்ஸாமும் இல்லை, ஒரு எக்ஸாம் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு புஷ் இருக்கும், மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் மாதிரி இருக்கும், நம்ம கண்டினியூஸாக படிப்போம். பட் இது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு டஃப்பான பீரியடாக இருந்தாலுமே இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கலாம். ஸோ மெயினாக அதை நான் சொல்ல வந்ததுக்கான ரீசன், இன்னொரு ரீசனும் இருக்குது. நாளைக்கு மார்ச் 1லேருந்து பார்த்திங்க அப்படின்னா, கண்டினியூஸாக மண்டே டு ஃப்ரைடே டெய்லி ஈவினிங் 5 o'clock வந்து நம்ம இங்கிலீஷ் செக்ஷனுக்கான வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும் ரெகுலராக. ஸோ ஒரு 2 மந்த்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கேப் இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ப்ரொடக்டிவாக நிறையா விஷயங்கள் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு குட்டி கேப் எடுத்துருந்தோம். பட் இந்த மார்ச்லேருந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 5 o'clock வரும். பட் மார்ச் 17 நம்ம எல்ஐசி கிராஷ் கோர்ஸ் முடியுது. முடித்தோடனே நம்ம மார்னிங் எப்போயுமே வைப்போம்ல, அந்த மாதிரி வந்து நம்ம மாற்றிடலாம். ஸோ நாளைக்கு இருந்து ஈவினிங் 5 o'clock டெய்லி செஷன் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அண்ட் உங்களுக்கு பேங்கிங்கான வீடியோ கோர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது எல்ஐசிக்கான கிராஷ் கோர்ஸ் வேணும், இப்போ போயிட்டுருக்க ஆப்பில், ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா, முக்கியமான ஒன்று, இந்த ஒரு பீரியட் வந்து ரொம்ப க்ரூஷியலான பீரியட். கண்டிப்பாக வேகன்சிஸ் அதிகமாக தான் இருக்க போது இந்த வருஷம். அந்த இதில் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா இந்த டைமை வந்து நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்கா, ஸோ அதே மாதிரி ஏதாவது ஜோனில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் சர்க்கிள் ஒரு மாதிரி வந்து டல்லாக இருக்கிறப்போ வந்து அந்த உங்கள் ஜோனில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் லைக் நம்மளுக்கு டக்குன்னு வந்து ஒரு சிலருக்கு வீட்டில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜோனில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, இப்போ நம்ம டெலகிராம் குரூப்லலாம் வந்து நீங்கள் அடிக்கடி க்வெஸ்சன் போடுறது, சால்வ் பண்ணுறது, இல்லை அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து படிக்கிறது, எப்படி உங்களுக்கு படித்தா உங்களுக்கு இன்னும் வந்து எஃபெக்டிவாக படிக்க முடியுதோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன அப்படின்னா, திருப்பி நம்ம எக்ஸாம் வர்றப்போ திருப்பி நம்ம உட்காந்து படிக்கிறோம், ஒரு கேப் ஆகிட்டு திருப்பி உட்காந்து படிக்கிறோன்னா அது புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலும் ஒரு 2 மந்த்ஸ் பிரேக் விட்டுட்டு திருப்பி படிக்கிறப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரக் ஆகும், பசல்லாம் ஸ்ட்ரக் ஆகும். இதே இது வந்து ஒரு ஆப்டி எடுத்துட்டிங்கன்னா கான்செப்ட் மறந்து போயிருக்கும். ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா சும்மாவே சொல்ல வேணாம், எல்லாமே டச்சில் இருக்கணும். டச்சில் இருந்துச்சு அப்படின்னா தான் எக்ஸாம் வரப்போ உங்களால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எஃபெக்டிவாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அது மறந்துடவே மறந்துடாதீங்க, இப்போது நீங்கள் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்மளோட செஷன்ஸ் நாளைக்கு யூடியூப்பில் ஈவினிங் 5 o'clock வர ஆரம்பிச்சிடும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ டடா பை, சி யூ கைஸ். முக்கியமாக இதுதான் நான் சொல்லணும்னு வந்தேன். ஸோ அது தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா, நாளைக்கு வரப்போகிற செஷன்ஸில் டெய்லி ஹிந்து எடிட்டோரியலில் இருக்கிற ஒக்கேபுலரியும் கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த ஒக்கேபுலரி எப்படி அப்படின்னா, ஒக்கேபுலரி இன்றைக்கி நான் கொண்டு வரேன் அப்படின்னா, அந்த ஒக்கேபுலரி ஹிந்து எடிட்டோரியல்லேருந்து வர வொக்கேபுலரியாக இருக்கும். அது முடிச்சு அதை முடிக்க மந்த் எண்டில் அந்த வொக்கேபுலரியிலேருந்து நம்ம குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். தட் ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ நாளைக்கு இருந்து வந்துருங்க கிளாஸ்க்கு, ஈவினிங் 5 o'clock மண்டே டு ஃப்ரைடே. ஸோ டடா, பை, சி யூ கைஸ்.